கவலை நீக்கும் காப்பீடு சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. புற்றுநோய் எப்படி வருது, இதற்கான காரணிகள் என்ன, புற்றுநோயை சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பல நிகழ்ச்சிகளில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார தேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அதை பூர்த்தி செய்வதற்கான எல்லா சூழலும் இந்த சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது இன்றளவிலும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதை சரிக்கட்டும் விதமாக எல்ஐசி ஒரு புதிய கேன்சர் இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலிசி என்ன, இந்த கேன்சர் கவர் பாலிசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் மக்களுக்காக இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பா எல்ஐசியினுடைய தென்மண்டல மேலாளர் திரு தாமோதரன் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அது மட்டும் இன்றி நிச்சயமா இதுல இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம இந்த நேரத்துல பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது மிகவும் அவசியமா இருக்கு. அந்த வகையில விஎஸ் மருத்துவமனையிலிருந்து மூத்த புற்றுநோய் நிபுணர் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வியை நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம புற்றுநோயை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டாலும் இன்றைய காலகட்டத்தில் இது புற்றுநோய் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ரைசிங் த்ரெட்டாக இருக்கு சார்? புற்றுநோய் நம்முடைய வாழ்க்கை முறைகளினாலே மிக அதிக அளவிலே மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. நான் இந்த துறையில் 1971 வந்த சமயத்தில் 100 பேர் 10 பேர் வருஷத்துக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார்கள். இப்போது அது 2 மடங்காக வந்து கொண்டிருக்கின்றது. மிக அதிக அளவிலே புற்றுநோய் இந்த காலகட்டத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக 117 பேருக்கு 1980 மார்பக புற்றுநோய் வந்தது. இப்பொழுது அது 40% அதிகரிக்கின்றது. 100 பேருக்கு புற்றுநோய் வந்தால் 40% மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு சில புற்றுநோய்கள் மிக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கை முறை தான் அதுக்கு காரணம். நிச்சயமா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கேன்சர் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொன்னீங்க. இந்த சூழலில் இப்போ எல்ஐசி அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த பாலிசி எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறோம். அதுக்கு முன்பதாக இந்த பாலிசிங்கிறது என்ன சார் ஃபஸ்ட்டு? ஆக்சுவலி கேன்சர் கவர் பாலிசியில் வெரி இம்பார்ட்டண்ட், இது ஒன்லி டிசீஸ் கவர் பண்ணுறது ஒன்லி கேன்சர் கவர் மட்டும்தான். இந்த புற்றுநோய்க்கு மட்டுமே உள்ள பாலிசி. இந்த மாதிரி எல்ஐசி என்றைக்குமே விட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் புற்றுநோய்க்குன்னு ஒரு பாலிசி விட்டுருக்கோம். அது மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி புற்றுநோய் வர்றதுனால அதை எப்படி அதை வராமல் காப்பாற்றுவோம், அப்படி வந்ததுன்னா எப்படி அதை நாம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலிசியே இருக்குது. அந்த இதுக்காக அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன வருதோ அதெல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலிசி இருக்குது. இந்த பாலிசியுடைய முக்கியத்துவம் என்ன சார்? இந்த காலகட்டத்தில் ஏன் எல்ஐசியினுடைய இந்த கேன்சர் கவர் பாலிசியை மக்கள் எடுக்கணும்? இப்போ வந்து ஒரு கேன்சர்னு பார்த்திங்கன்னா ஒரு மற்ற டிசீஸுக்கும் கேன்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. டாக்டர் சொன்ன மாதிரி கேன்சர் வந்து ஏன் வருது, எதுக்காக வருது, எப்போ வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. புரியாத புதிராக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஒரு அன்சர்டனிட்டி, இதை தான் நாங்கள் வந்து லைஃப்பில் வந்து இந்த மாதிரி எப்போ வரும் எதுன்னு தெரியலனாக்க ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியில் ஹெல்ப் பண்ணுறது தான் இன்சூரன்ஸ், எல்ஐசியினுடைய வேலை. ஸோ அதனால் மக்களுக்கு வந்து இது எப்போயா வந்ததுன்னா உடனே எல்ஐசியிலேருந்து பணத்தை கொடுத்துருவோம். அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறதோ பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற நோய்க்கு இந்த நோய்க்கு உள்ள செலவுகள் வந்து அதிகம். இந்த புற்றுநோய்க்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் 30 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க. நிச்சயமா இப்போ அதை பற்றி தான் சுப்பிரமணியன் சார்கிட்ட கேட்கலான் இருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம செலவினங்களை பற்றி பார்க்கும்போது புற்றுநோய்க்கு வந்து ஒரு சராசரியாக மக்கள் வந்து இப்போ யாராவது ஒருத்தர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கான செலவு வந்து இது இழுத்து விடும் சார்? புற்றுநோயை ஆரம்ப நிலை முற்றிய நிலைன்னு பிரிக்கலாம். ஆரம்ப நிலை வந்து நிச்சயமாக குணப்படுத்த முடியும், முற்றிய நிலை வந்து குணப்படுத்த முடியாது. இந்த வியாதியை கட்டுப்படுத்தலாம், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம், லைஃப்பை ப்ரொலாங் பண்ணலாம். ஆக ஆரம்ப நிலையில் இருக்கிறது நிச்சயமாக குணப்படுத்த முடியும். அது காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி இந்த 3 முறைகளினால் நம்ம அதை வைத்தியம் பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு மார்பக புற்றுநோய்
ஆரம்ப நிலையில் வந்தால் 5-6 லட்சம் ரூபா ஆகுது ஒரு நடுத்தர மருத்துவமனையில். அதாவது ஆரம்ப நிலைக்கே இவ்வளோ தேவைப்படுது, குணமாகிறது, அந்த வியாதி குணமாகும். அதே சமயத்தில் முற்றிய நிலைக்கு வந்து அந்த வியாதியுடைய குணத்தை பொறுத்து தொடர்ந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டே வரணும். வாழ்நாள் முழுவதும் அவன் சாகிற வரைக்கும் அந்த வைத்தியம் பண்ணணும். ஏன்னா முற்றிய நிலை வந்து குணமாகக்கூடிய வியாதி இல்லை, தொடர்ந்து வைத்தியம் பண்ணணும். அப்படிங்கும்போது அது சில 1000-லட்சம் வரைக்கும் போகும். இப்போ புதுசாக வந்திருக்கிற சில டார்கெட்டட் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம், அது எல்லாமே லட்சக்கணக்கில் இருக்குது. அதனால் சார் சொன்ன மாதிரி 30-50 லட்சம் ரூபா ஆகுது ஒரு முற்றிய நிலை வைத்தியத்தை பண்ணிக்கிறேன். ஆரம்ப நிலைக்கு அந்தளவு ஆகிறது இல்லை. ஆரம்ப நிலைக்கு நம்ம வைத்தியம் ஒரு 5-6 மாதம் 8 மாதத்தில் முடிஞ்சு போயிடுது. முற்றிய நிலை அப்படி இல்லை, அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வைத்தியம் பண்ண வேண்டிய வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து அதுக்கான வைத்தியத்தை பண்ணுவதற்கான பணம் வந்து இந்த குறிப்பிட்ட நோயாளிக்கு தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மெடிக்ளைம் மாதிரியான மற்ற இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் இருக்குது, குறிப்பாக அதுவும் மக்கள் எடுக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த வகையில் மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியோட கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற இந்த கேன்சர் கவர் பாலிசி எந்த வகையில் வேறுபடுது சார்? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது இந்த நோய்க்காகவே இந்த பாலிசி கொண்டு வந்திருக்கோம், புற்றுநோய்க்காகவே இந்த பாலிசி கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி மைனர் மேஜர், அது வந்து இயர்லி அண்ட் மேஜர்னு படிச்சிருக்கோம். அண்ட் மைனர் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்ததுன்னா நாங்கள் வந்து அந்த பாலிசியில் ஒரு 10 லேக்ஸ் போட்டிருந்தாருன்னா 2 லேக்ஸ் கொடுத்துருவோம். 50 லட்சம் போட்டிருந்தாருன்னா 12.5 லட்சம் கொடுத்துருவோம். அது வந்து இவ்வளோ தான் செலவு பண்ணுவார், இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி 6 லட்சம் தான் ஆகுது அப்படின்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். 50 லட்சரூபாய்க்கு எடுத்துனா 25% டெவலப் ஆகும், 12.5 லட்சம் கொடுத்துருவோம். ஆரம்ப கட்டத்திலே இருந்ததுன்னா இதை கொடுத்துருவோம். அது இல்லாமல் செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்ததுன்னா 100%, இப்போ வந்து ஒரு 50 லட்சரூபாய்க்கு ஒருத்தர் பாலிசி எடுத்திருந்தாருன்னா அந்த 50 லட்சரூபாயும் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ஸோ அதனால் அவருக்கு வந்து இந்த பெரிய ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா தெரப்பி அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிச்சயமாக புற்றுநோய் அப்படிங்கிறதே அதுவும் இறுதி கட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக தான் தலையில் வந்து விழும். அந்த சூழலில் 100% இந்த பாலிசியில் அவங்க எடுக்கிற அந்த பணம் வந்து 100% நான் கொடுத்துருவோம் நிச்சயமாக. இப்போது இது குறித்து நிறைய நேயர்களும் நம்மளோட இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட கேள்விகளை கேட்கறதுக்காக அவங்க என்னன்னு பார்த்துடலாம். தற்போது ராஜா நாகர்கோயிலேருந்து இணைப்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. மேடம், அதாவது இந்த எல்ஐசி பாலிசின்னாவே வந்து நிறைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கேட்பாங்க இல்லையா? ஆமாம். இதில் வந்து 50 லட்சம் வரைக்கும் கொடுத்தாங்கன்னா நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுக்க வேண்டியது வருமா? நிச்சயமா சார், நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க, இதற்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ சாதாரண ஒரு பாலிசி எடுக்கும்போதே நிறைய நமக்கு அதில் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இப்போ 50 லட்சம் வரைக்கும் நம்ம பாலிசி கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கான தேவை என்ன வரும்? ரியலி ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட், நல்ல க்வெஸ்டின் இது. இந்த பாலிசியில் மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்றுமே கிடையாது. செல்ஃப் டிக்ளரேஷன், அவர் வந்து நான் நல்லா ஹெல்த்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், வேறு எதுவுமே கிடையாது, நாங்கள் கேட்க மாட்டோம். ஒன்லி திங், இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா 6 மாதத்துக்குள்ளார கேன்சர் வந்ததுன்னா அவங்க நாட் எலிஜிபிள். ஓகே. 150 நாள், 150 நாளுக்கு அப்புறம் வந்ததுன்னா நாங்கள் எதாக இருந்தாலும் நான் கொடுத்தாங்க. அதாவது இந்த பாலிசியை ஆரம்பித்து 6 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு பிரச்சனை வரலன்னா நாங்கள் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நிச்சயமாக கொடுக்கப்படும். அதனால் இது மெடிக்கலே ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக இது குறிப்பாக இந்த தருணத்தில் ஒரு கேள்வி என்னென்னா சார், இப்போது இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு என்னென்ன வரும்னு நம்ம பார்க்குறோம். பட் இந்த பணம், பொருளாதாரம், இது சார்ந்த உளவியல் பிரச்சனைகளோட எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க சார்? இன்கேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் கூட அடுத்தக்கிட்ட வாழ்வு அவங்களுக்கு இருக்குது, அப்போவும் அவங்கள பார்த்துக்க வேண்டிய தேவை ஏற்படும். அந்த சமயத்தில் உளவியல் அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க? பொதுவாக புற்றுநோய் வந்தால் ஒரு ஷாக் ஆகிடுறாங்க எடுத்த உடனே. ஆரம்ப நிலையில் வர்றவங்கள நாங்கள் அவங்கள ஆறுதல் பண்ணி நிச்சயமாக இது குணமாகும், தைரியமாக இருங்கன்னு அவங்கள ஆறுதல் சொல்கிறதுல நிறைய பேர் அதில் சமாதானம் படைஞ்சு நிம்மதியாகிறாங்க. ஆனால் முத்தின நிலையில் இருக்கவங்கள நம்ம ஓரளவு தான் அவங்கள ஆறுதல் சொல்ல முடியுது. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இது குணப்படுத்த முடியாத வியாதின்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆரம்பத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றாங்க அந்த வியாதியுடைய இது தெரிஞ்சதுக்கப்புறம். இதில் ஒரு வீடு கட்டுறோம் அல்லது ஒரு கல்யாணம் பண்ணுறோம்னா முன்னாலே நம்ம ரெடியாக இருப்போம், இந்த வியாதி எப்போ வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் பல ப்ராப்ளம், முக்கியமாக ஃபைனான்ஷியல் இது
எடுத்த உடனே அவங்க எதிர்பாராத செலவில் திடீர்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய நிலை வருது. அதில் நிறைய அந்த ஃபேமிலியே ரொம்ப இடிஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்ஐசி பாலிசி வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நிச்சயமாக சார், இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் பேசிடலாம். தஞ்சையிலிருந்து அமுதா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். மேடம், நான் டாக்டர்கிட்ட கேள்வி. நிச்சயமா கேளுங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வந்து என்னுடைய கேள்வி என்னன்னா, கேன்சர் எனி டைப் ஆஃப் கேன்சரில் ப்ரீ கேன்சரஸ் எர்லி ஸ்டேஜ் மேஜர் ஸ்டேஜ்ங்கிறது எப்படி நாங்கள் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நிச்சயமாக நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். குறிப்பாக இப்போ அவங்க கேட்ட கேள்வியிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த பாலிசியை பொறுத்து சொன்னது வரைக்கும் ஆரம்பக்கட்ட நிலை, இறுதிக்கட்ட நிலை அப்படின்னு ரெண்டு விஷயம் நம்ம பேசுவோம். அவங்க கேட்குறது வந்து ரிப்போர்ட்டை வச்சு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, எது ஆரம்பக்கட்ட நிலை எது இறுதியான நிலை அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணுமா, இல்லை அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கு பயாப்சி பண்ணணும். எந்த உறுப்பில் அந்த கட்டி வருதோ புண்ணு வருதோ அது பயாப்சி பண்ணுறோம். மார்பகமாக இருந்தால் நீடில் டெஸ்ட் பண்ணுறோம். இறைப்பையாக இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோபி பண்ணி அதுலேருந்து பயாப்சி பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டேஜுன்னு பார்க்குறது. ஸ்டேஜுன்னு பார்க்குறது ஒன்று கிளினிக்கல் எக்ஸாம், டாக்டரே பரிசோதனை பண்ணி அது வெளியில் இருக்க உறுப்புகளை பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ மார்பு, தொண்டை, வாய், இதெல்லாம் நம்ம பார்வையாலேயே என்ன நிலையில் இருக்காங்க, எந்த ஸ்டேஜுங்கிறத ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வயிற்றில் உள்ளே இருக்குது, உடம்புக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கேன் மூலமாகவோ ஸ்கோப்பி மூலமாகவோ தான் பண்ணுறோம். இந்த காலகட்டத்தில் பெட் ஸ்கேனுங்கிறது ரொம்ப உபயோகமான ஒரு கருவியாக இருக்குது. துல்லியமாக எந்த ஸ்டேஜ் 1, 2, 3, 4 மொத்தம் 4 ஸ்டேஜ் தான். அதை இந்த பெட் ஸ்கேன் மூலமாக பெரும்பாலான நிலையில் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப பெரும்பாலான வியாதிக்கு ஸ்டேஜ் 1, 2, 3 குணப்படுத்த முடியும். ஸ்டேஜ் 4 வந்து பெரும்பாலான வியாதியை குணப்படுத்த முடியறதில்ல. பிளட் கேன்சர், லிம்ஃபோமா, டெஸ்டிகுலர் கேன்சர், சில்ட்ரன்ஸுக்கு வர்ற சில கேன்சர், அதெல்லாம் ஸ்டேஜ் 4 இருந்தாலும் குணப்படுத்த முடியும். ஆனால் அடல்ட்ஸுக்கு வர்ற பெரும்பாலான கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோய், இறைப்பை புற்றுநோய், ப்ராஸ்டேட் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் வருது. அதெல்லாம் ஸ்டேஜ் 4 போனால் குணப்படுத்த முடியாது. அதனால் நம்ம இந்த ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இது குணமாகும். மதுரையிலிருந்து முத்துக்குமார் இணைப்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் மேடம். சார், உங்களுடைய கேள்வி. மேடம், எல்ஐசி அதிகாரி, நான் கேள்வி கேட்கணும் மேடம். உங்களுடைய கேள்வி சொல்லுங்க சார். இந்த கேன்சர் கவர் பாலிசியோட விளம்பரம் பேப்பரில் பார்த்தேன் சார் நான். அதில் வந்து 50 லட்சம் வரைக்கும் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. 50 லட்சம் போடனா எல்லா மெடிக்கல் எக்ஸாமும் பண்ணணுமா சார் நான்? ஓகே, அதான் நீங்கள் எந்த மெடிக்கல் எக்ஸாமே பண்ண வேண்டாங்க. வித்தவுட் மெடிக்கல் எக்ஸாம் கொடுப்பீங்களா சார்? 50 லட்சம் வரலையும் எடுத்தாலும் மெடிக்கல் எக்ஸாமே எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சரி சார். ஸோ அதனால் பாலிசியில் நீங்கள் டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்தா போதும். எனக்கு வந்து இந்த மாதிரி புற்றுநோய் எல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் அதில் இருக்குது. அதை மட்டும் ப்ரொப்போசலில் கொடுத்து சைன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்லி திங், 6 மாதத்துக்குள்ளார ஏதாவது புற்றுநோய் வந்ததுன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம். 6 மாதத்துக்கு மேலே வந்ததுன்னா நாங்கள் கொடுத்துருவோம். நிச்சயமாக நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இப்போ இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதற்கான வயது வரம்பு என்ன டாக்டர்? எந்த வயசில் இந்த பாலிசி எடுக்கலாம்? வயசு வந்து இப்போ 20-65 வயசு வரையிலும் எடுக்கலாங்க. 20-65 வயது வரைக்கும் எடுக்கலாம். 30 வருஷம் டேர்ம் எடுக்கலாம். இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு இது வந்து ப்ரொலாங் டிசீஸ் ஆஃப்டர் 4th stage வந்தால் கூட அதை வந்து மேனேஜ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பணம் வந்து நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி 100% நாங்கள் கொடுத்துட்றோம். 4th stage இருந்தால் 100% கொடுத்தா கூட சில சமயம் அந்த ஆப்ரேஷனுக்கே சரியாக போய்டும் அந்த 100%. அப்படி 100% சரியாயிடுச்சுனாக்கா அப்போ எப்படி அவங்க ப்ரொலாங்கட டிசீஸாக க்யூர் பண்ணுவாங்க? அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து அந்த ஆப்ரேஷனுக்கான தேவை, அந்த அதுக்கான பணம் பூர்த்தி செய்யப்பட்டாலும் அதுக்கப்புறமும் பணம் தேவைப்படுது அவங்களுக்கு. அப்போது அதுக்கு என்ன பண்ணுறோன்னாங்கன்னா, 1 மாதத்துக்கு 1% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், 50 லட்சம் எடுத்திருந்தாங்கன்னா பாலிசி 50,000 ரூபா ஒவ்வொரு மாதம் கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு மாதமும். ஸோ அப்போ அந்த பாலிசி கொள்கிற பாலிசி எடுத்தவங்களுக்கு இதை பற்றி கவலையே படாமல் அவங்க வந்து அந்த பணத்தை வச்சே நாங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் அவங்க. கோவையிலிருந்து துரைராஜ் இணைப்பில் இருக்காரு சார். வணக்கம். வணக்கம்மா. எனக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி சம்பந்தமா 2-3 சந்தேகம் இருக்கு. நிச்சயமா சார், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். அதாவது இப்ப என்னன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி புகை பிடித்தால் கேன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து துரித உணவு சாப்பிட்டா கேன்சர், டியூப்லைட், வெல்ஸ், லுக்கா, அந்த கேன்சர் எல்லாத்துக்குமே சொல்றாங்க. அப்படிங்கும்போது
இந்த இன்சூரன்ஸ் வந்து எந்த தரப்பு மக்களுக்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்தால் சிபாரிசு செய்யப்படுகிறது? அதாவது யாரெல்லாம் இந்த இதில் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்ஐசியிலேருந்து ஏதாவது ஒரு சஜஷன் இருக்கா, ஹெல்ப் லைன் அப்படி ஏதாவது இருக்கா? இது ஒரு டவுட்டு. சரி சார். இன்னொரு டவுட் வந்து இதில் வந்து பாலிசி வந்து ஏழு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ஒரு ப்ரீமியம், நம்ம கட்டுற ப்ரீமியம் பாலிசி கவரேஜ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து அடுத்த அதுக்கு பின்னாடி இந்த அந்த கவரேஜ் வராது நமக்கு. ஸோ செகண்ட் டைம் நான் கவர் பண்ணும்போது எனக்கு மேஜர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருந்தால் மட்டும்தான் கவரேஜ் வரும்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த அது வந்து ஸ்ட்ரக்சர் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இப்போ அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜி வரும்போது அட்வான்ஸ்டு கண்டிஷன் ஆக வரைக்கும் யாரும் விட போகிறது கிடையாது, எல்லாமே ஏழு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கவரேஜ் நமக்கு வந்துச்சுன்னா செகண்ட் டைம் நமக்கு ப்ரீமியம் கட்டுறது வேஸ்ட்டாக போகுமா? அல்லது அப்படி ப்ரீமியம் கட்டாமல் விட்டுட்டா அதையே பண்றதுக்கு எல்ஐசி என்ன பண்ண போறாங்க? இந்த ரெண்டு சந்தேகம் எனக்கு. நிச்சயமா சார், நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு ரொம்ப தெளிவா உங்களுடைய கேள்விகளை கேட்டதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. முதல்ல அவருடைய முதல் கேள்வி, நிச்சயமா நம்ம சார்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கு சார். ஒரு கட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி புகைப்பிடித்தா மட்டும்தான் கேன்சர் வரும்னு இருந்த காலகட்டம் மாதிரி இப்போ கிடையாது. ஏன்னா எல்லா விஷயங்களும் எது பண்ணாலுமே ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க கேன்சருக்கான காரணிகள் அப்படிங்கிறது. எப்படி வந்து மக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை, அதை பற்றி ஒரு சின்ன டெஃபினேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நான் சார்கிட்ட ரொம்ப தெளிவாக கேட்டுடலாம். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் 160 பேருக்கு புகையில் பிடிக்கிறதுனாலையும் மது அருந்ததுனாலையும் வருது. ஸோ இந்த ரெண்டு பழக்கம் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஆண்களுக்கு 60% புற்றுநோய் இல்லாமல் போயிடும். பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமத்தில் 40% கற்பை வாய்ப்பு புற்றுநோய் வருது, சிட்டியில் 20% கற்பை வாய்ப்பு புற்றுநோய் வருது. இது ஒரு வகை பால்வினை நோய், ஹெச்பிவி வைரஸ்ங்கிற கிருமியினால் வருது, ஆண்கள்லேருந்து பெண்களுக்கு வருது. கல்யாணத்துக்கு முன்னால் இதுக்கான தடுப்பூசி போட்டுக்கிட்டால் இந்த வியாதியை அறவே குணப்படுத்த முடியும். கல்யாணம் ஆனவங்க வருஷத்துக்கு ஒரு முறை பேப்ஸ்மியருங்கிற ஒரு டெஸ்ட்டு பண்ணால் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சி அறுவை சிகிச்சை இல்லாமல் 10 வைத்தியத்திலேயே அதை குணப்படுத்த முடியும். இது கற்பை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும். மார்ப புற்றுநோய் வந்து அது மட்டும் இல்லாமல் மற்ற புற்றுநோய்களுமே வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து உடல் பருமன், ஒபீசிட்டி வந்து ஒரு முக்கியமான காரணம். பெருங்குடல் புற்றுநோய், பான்கிரியாஸ் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இது எல்லாமே அதிகமான ஓவர்வெயிட்னால் வர்ற ஒரு வியாதி. அசைவ உணவு அதிகமாக உண்கிறதும் ஒரு காரணம். அசைவ உணவுன்னு சொன்ன உடனே நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் பால் பொருட்கள் எல்லாம் அசைவ உணவு தான். அந்த அதிகமாக உட்கின்றதுனால நிறைய பேருக்கு இரைப்பை புற்றுநோய், பான்கிரியாஸ் புற்றுநோய், கிட்னி புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் இதெல்லாம் வருது. பொதுவாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு நிறைய சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலே உணவு குழாய் சம்மந்தப்பட்ட உணவு அலிமெண்ட்ரி ட்ராக் சம்மந்தப்பட்ட கேன்சர் எல்லாமே குறைஞ்சிருது. நிச்சயமா சார், இப்போ நீங்கள் கரெக்டான ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்க என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத. இதை வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் எல்ஐசியினுடைய பாலிசி அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஸோ நீங்கள் எப்படி இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் அவர் கேட்ட மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் வந்ததுன்னா வி வில் பி கிவிங் 25%. ஆஃப்டர்வர்ட் 3 அவர் பே பண்ண வேண்டாம். ஏன்னா எதுக்கு 3 பே பண்ண வேண்டாம் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இது சொல்லி இனிஷியல் ஸ்டேஜ் 3 குணப்படுத்திடுவாங்க. அந்த சமயத்தில் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்ஐசியுடைய நினைப்பு. அப்போ அதனால் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் யூஸ்வலி தே வில் பி நார்மல் லைஃப். ஏன்னா இவங்க ரெகுலர் செக்கப் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி இட் வில் நாட் கம். பட் அப்படி ரிக்கரன்ஸ் ஆச்சுனாக்க, ரிக்கரன்ஸ் 2-3 வந்தாவே அது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டேஜில் தான் வரும். அப்போ அதனால தான் அதை மேஜர் ஸ்டேஜாக வச்சுருக்கோம். ஸோ அந்த மேஜர் ஸ்டேஜுக்கானது அது வந்துடும். அதனால் இது இப்போ அவர் கவலைப்பட வேண்டியதில்லை, அதனால் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோடு இதை இணைத்து ரெண்டுத்துக்குமான பயன்களை வந்து பெற முடியுமா? பண்ணலாம். இப்போ மெடிக்கிளைம் எடுத்திருக்காங்க, அதுவும் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அதை இது எடுத்தால் மெடிக்கிளைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது செப்பரேட், அது செப்பரேட். அதனால் அதுலேயும் வாங்கிக்கலாம், இதுலேயும் வாங்கிக்கலாம். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த காலகட்டத்தில் குறிப்பா இப்ப இந்த இன்சூரன்ஸ் பத்தி நம்ம எடுத்துக்கிட்டாலும் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தியும் குறிப்பா இப்ப நீங்க இதை அறிமுகப்படுத்திருக்கிறதால இவ்வளோ பண தேவையை இந்த இன்சூரன்ஸால பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன்? ஆனால் இப்போ வந்து அவ்வளோ தூரம் மக்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு தான் புற்றுநோய் வரும் நமக்கு வராது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க.
பட் ஆனால் இப்போ காலகட்டங்கள் நிறைய ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு. அப்போ அவங்க சொந்தக்காரங்களில் பார்க்குறாங்க, தெரிஞ்சவங்களை பார்க்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஓ அவங்க நல்லதானே இருந்தாங்க, கேன்சர் வந்துருச்சு, அப்போ நமக்கு வந்தால் என்ன ஆகுது, அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்ஐசி பாலிசி எங்கள் எங்கள் எல்ஐசி முகவர்கள் போய் கேட்கும்போது ஈஸியாக அவங்க வந்து எஸ் நான் இந்த பாலிசி எடுக்கணும், இன்ஃபேக்ட் அவங்களே கேட்குறாங்க எங்கள் முகவர்கிட்ட, இந்த கேன்சர் கவர் பாலிசின்னு ஒன்று வந்திருக்கேன், அது என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த அளவு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது, இன்னும் நிறைய விழிப்புணர்வு வரணும். எனக்கு வந்து நாங்கள் வந்து கேரளாவையும் தமிழ்நாட்டிலையும் கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நிறைய பேர் அங்கே பாலிசி எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ விழிப்புணர்வு கேரளா அளவுக்கு இல்லை. அந்த இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதில் நாங்கள் ஒன்று அனலைஸ் பண்ணி பார்த்தபோது பார்த்தோன்னா, ஈரோடில் மாவட்டத்தில் கேன்சர் கேசஸ் நிறைய வருது. ஸோ அப்போ ஈரோட்டில் இருக்கவங்க நிறைய பேர் பாலிசி எடுக்கணும் அப்படிங்கிறத, நான் எல்லாருமே எடுக்கணும் இந்த பாலிசி. ஈரோட்டில் மேக்ஸிமம் பாலிசி எடுக்கணும் இதில், நாங்கள் நிறைய பேர்த்துக்கு வர்றதுனால. ஹலோ சார், வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி. எல்ஐசி அதிகாரி கிட்ட பேசுறேங்க. நிச்சயமா பேச சொல்லுங்க. இப்போ எங்க கம்பெனிலே எனக்கு மெடிக்ளைம் பாலிசி எடுத்திருக்காங்க. சரி சார். சரி, அப்போ எங்க கம்பெனில எல்ஐசியில மெடிக்கல் பாலிசி எடுத்திருக்கும் பொழுது இப்போ எல்ஐசியோட கேன்சர் கவர் பாலிசி எனக்கு பிரயோஜனப்படுங்களா? நல்ல க்வெஸ்சன், ரொம்ப நல்ல க்வெஸ்சன், நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குங்க. ஆக்சுவலி நீங்கள் மெடிக்ளைம் பாலிசி ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுன்னு பேருங்க. நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ அதை தான் நாங்கள் வந்து அவங்க அனலைஸ் பண்ணிட்டு திரும்ப கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் எல்ஐசியில் கேன்சர் கவரில் எடுக்கிற பாலிசி சம்மஷூட பேஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து 50 லட்சத்துக்கு எடுத்தோன்னா டெஃபனிஷன் 25% மைனர் ஸ்டேஜாக இருந்தால், ஃபஸ்ட் ஸ்டேஜாக இருந்தால் 25% அப்படியே கொடுத்துருவோம். வெதர் நீங்கள் அது 12.5 லட்சம் 25%, அதில் நீங்கள் 3 லட்சம் செலவு பண்ணாலும் சரி, 4 லட்சம் செலவு பண்ணாலும் சரி, 15 லட்சம் செலவு பண்ணாலும் 12.5 லட்சம் நாங்கள் கொடுத்துருவோம், அவ்வளோதான். அதே மாதிரி ஃபைனல் ஸ்டேஜாக இருந்தால் 100% கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கோமோ ஒழியா, நீங்கள் பணம் செலவு பண்ணதுக்கு தான் நாங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணோங்கிறது இல்லை. அதனால மெடிக்ளைமும் நீங்கள் வச்சுக்கலாம், அங்கே இருந்தும் கிளைம் வாங்கிக்கலாம், இங்கே இருந்தும் கிளைம் வாங்கிக்கலாம். எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்ஐசி இந்த ஒரு பாலிசியை அறிமுகப்படுத்துறதுக்கு பின்னாடி வந்து ஒரு சர்வீஸ் மைண்ட் செட் ஒன்று இருக்குது, இல்லைன்னா ஏன்னா அவ்வளோ பணம் மக்களுக்கான தேவை அப்படிங்கிறது அங்கே பூர்த்தி செய்யப்படுது. எந்த அடிப்படையில் முதல்ல இந்த பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க? ஆக்சுவலி எல்ஐசிங்கிறது மக்களால் மக்களுக்காக உள்ள ஒரு கம்பெனி. இந்த ப்ராஃபிட்டுங்கிற நோக்கமே இல்லாமல் ரன் பண்ணுற கார்பரேஷன். அதனால் வந்து எல்ஐசி வந்து எப்பயுமே ஒரு திங்க் பண்ணோம், மக்களுக்கு இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ஏதாவது நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது, அப்படி பார்க்கும்போது இந்த கேன்சர் வந்த மக்களுக்கு எப்படி நாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பாலிசி இருந்தால் டாக்டர்ஸ் எல்லாம் இந்த நம்ம டாக்டர்ஸ் இருக்க மாதிரி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜிலலாம் இந்த மாதிரி வருது இந்த புற்றுநோயினால், அதனால் இந்த மாதிரி டேர்ம்ஸ் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்னு எல்லாத்துலேயும் கேட்டு இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்கோம். அதனால் மக்கள் இதில் வந்து நிறைய பேர் இதில் பயன்பெறணும். ஏன்னா ஃபாரினில் வந்து புற்றுநோய்னால் உடனே அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க எல்லாம். இப்போ இங்கே வந்து என்னென்னாக்கா, இப்போ சிட்டிலெலாம் கொஞ்சம் நிறைய அவேர்னஸ் இருக்குது, பட் ஆனால் ரூரல்லெல்லாம் அவ்வளோ அவேர்னஸ்ஸே இல்லை. அது வந்து எங்கள் முகவர்கள் மூலமாக, ஏன்னா எங்கள் முகவர்கள் நூக்கன் கார்னரில் இருக்காங்க, அவங்க மூலமாக போய் பார்க்கும்போது பாலிசி எடுக்கும்போது மக்கள் வந்து எஸ் இந்த பாலிசி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு உறுதி வருது அதில். அதனால் தான் இது வந்து எல்ஐசி கொண்டு வந்திருக்கு. அதனால் இதில் வந்து மக்கள் சேர்ந்து பயன்பெறணும். என்னோட இன்னொரு கேள்வி, இப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட நபர் இந்த பாலிசியை எடுக்கும்போது அவருக்கு கேன்சர் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, கேன்சர் இருக்கக்கூடாது. கேன்சர் இருக்கக்கூடாது, பாலிசியை எடுக்கும்போது கேன்சர் இருக்கக்கூடாது. இன்கேஸ் இந்த பாலிசியை எடுத்து அவருக்கு கேன்சரே வரல அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து திரும்ப அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமா? இப்போ பாலிசி எடுக்கிறாரு, ஸோ கேன்சர் வரலன்னா இந்த பாலிசியில் வந்து ஒன்றும் கிடைக்காதுங்க. இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, இப்போ வந்து நம்ம கார் வந்து இன்சூர் பண்ணுறோம், கார் இன்சூர் பண்ணுறோம், காரில் வந்து நம்ம தான் வாங்குகிறோம். காரை இன்சூர் பண்ணும்போது எதுவும் ஆக்சிடெண்ட் ஒன்றுமே ஆகலை, 1 இயர் தான் இன்சூர் பண்ணுறோம், ஒன்றும் ஆகலை அப்படின்னா வி கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் தி இன்சூரன்ஸ் கம்பெனி, இல்லைங்களா? அதே மாதிரி அந்த காரை வாங்குறவரே நம்ம, அப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் வேணுமா வேண்டாமா?
அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேன்சர் ஏதாவது வந்ததுன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக இறுதியாக உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இதை எந்த அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு முயற்சியில் இருக்கீங்க? இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு இறுதியாக உங்களுடைய கருத்து? ஆமாம், ஏன்னா இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியே நொடிஞ்சு போயிடும். ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரி பணம் நிறைய தேவைப்படுது, அதனால் வந்து அவங்களுடைய ஃபைனான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும். அதுக்காக இதுக்காக ஒன்றும் சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்டாக இருந்தாலும் அவங்கள வந்து பிளான் பண்ணி தான் செலவு பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி நான் கடன் வாங்கியிருக்கேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுவாக வச்சுட்ருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நடுவில் இந்த மாதிரி ஒரு வியாதி யாருக்கா ஃபேமிலியில் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஃபைனான்சியல் பர்டன் நிறையா ஆகிடும் அந்த ஃபேமிலிக்கு. அது இல்லாமல் ஃபேமிலியை ஸ்மூத்தாக ரன் பண்ணணுன்னாக்க, ஸோ இந்த மாதிரி பாலிசி எடுத்துக்கிட்டாக்கா அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி வந்தால் கூட எதிர்கொள்கிறது இந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸுங்கிறது தான் மெயினாக வந்துடும் ஆஃப்டர்வேர்ட்ஸ். ஏன்னா டிசீஸ் இருந்தாலும் அதை ஃபைனான்ஸ் பண்ணி, ஸோ அதை எதிர்க்கிற சக்தியை இந்த ஃபைனான்ஸ் வந்து கொடுக்கும். அதனால் மக்கள் வந்து எல்லோரும் இந்த பாலிசியை எடுத்து பயன்பெறும்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக ஒரு புது முயற்சியாகவே புற்றுநோய் சார்ந்த பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக எல்ஐசி வந்து இப்படி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. குறிப்பாக அந்த திட்டத்தை பற்றி மக்களுக்கு நல்ல விதமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக எங்கள் அரங்கத்திற்கே வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. கவலையை நீக்கும் காப்பீடு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு